தெருவி, 11 வருடம் சிறைச்சாலை. சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, என் உறவினர்களுக்கும் நான் நம்பிக்கையற்ற, நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற ஒருவனாக இருந்தேன். பெயர் கார்லஸ் எதுவாதோ. எனக்கு 45 வயதாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் என் தந்தையோடு தாயோடு நான் வாழ்ந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு தந்தை தாய் அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தருணமே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய குடும்பத்தை பத்தி எனக்கு நினைவு இருக்கிறதெல்லாம் தரித்திரம், அழிவு மட்டும்தான். என்னுடைய அம்மா வந்து பார்ல இருப்பாங்க, 2000-3000 பார்ல செலவு பண்ணுவாங்க. சாப்பிடறது கூட எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு இருக்காது. இதுதான் என் குடும்பத்தினுடைய சூழல். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் அந்த நேரத்துல நாங்க போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுடைய வீட்டு கதவை தட்டி அவங்க கிட்டதான் சாப்பிடுறது ஏதாவது அப்போ இருந்தா கேட்போம். எங்களுடைய நினைவு இருக்கு. சில தருணத்துல வந்து சில நேரம் நாங்கள் போய் குப்பை தொட்டில இருந்து கூட எடுத்து குப்பையில இருந்து சாப்பிடுறோம். ஒரு கட்டத்துல இப்படியான ஒரு 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 சூழ்நிலை, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் எங்களை வந்து ரெண்டு பேருமே கைவிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே நாங்க தெருவுல இருக்கிறோம். எங்க நிலைமை அப்படிதான் இருந்தது. கிட்ட பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரா ரோட்ல தான் நாங்க வளர்ந்தோம். தெரு தான் எங்களை வளர்த்ததுன்னு சொல்லலாம். கெட்ட பழக்கத்துக்கு நாங்க தேர்ந்தெடுத்த வழி திருட்டு. ஒரு நேரம் வந்தது, என்னுடைய அண்ணனை அவங்க சுட்டுட்டாங்க. 7 குண்டுகள் துளைக்கப்பட்டு என் அண்ணன் இறந்தார். அவரை கட்டி ஆத்துல தூக்கி வீசிட்டாங்க. நான் தனியா விடப்பட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் பெரிய பெரிய குற்றங்கள், இந்த நேரத்துல பெரிய பெரிய குற்றங்களை நான் ஈடுபட தொடங்கினேன். நான் கார்கள் திருட்டுல ஈடுபட ஆரம்பிச்ச பெரிய அளவுல பிற்பாடு நான் போதைப் பொருள் பரிமாற்றத்துல கூட என்னை ஈடுபடுத்தின கும்பல்களோட பிற்பாடு போலீஸோட துப்பாக்கி சண்டையில நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு தையல் போட்டிருந்தாங்க மருத்துவமனையில. நான் அந்த தையலோடவே அப்படியே வெளியே ஓடிட்டேன். நான் வெளியே போய் போதை பயன்படுத்துறதுக்காக தொடர்ந்து நான் சிறைச்சாலைக்கு சென்னையில் கைது செய்யப்பட்டேன். அதுல ஒரு சம்பவம் என்னை குறித்த தகவல் தொலைக்காட்சியிலும் கூட அந்த நேரத்துல ஒளிபரப்பப்பட்டது. இது கைது செய்யப்பட்ட நேரம் அந்த அந்த மோட்டல், அதாவது ஹோட்டல் சமயம் அவர் கைது செய்யப்பட்ட அறையில போலீஸ் கார் ட்ரக்க அவர் திருடி அதை பார்த்தாங்க. அவருடைய அந்த கார் சம்பந்தமான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கிற போலீஸ் காமிக்கிறாங்க. இந்த நேரம் இதுவெல்லாம் அந்த குற்றவாளிகள் வந்து கைப்பற்றப்பட்ட கார் டாக்குமெண்ட் மற்ற பொருட்கள் அப்படியா. நான் அங்கிருந்து வெளியே வந்து பாதி தூரம் சென்று பிற்பாடு வேலை தேடி சென்றேன். அப்படியா 8 வருடம் நான் காணாமல் போனோம்னு ஆகிவிட்டேன். காரணம், நான் இங்கும் அங்குமாய் 8 வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படியா மேலும் தலைமுறை சாபத்தால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு வந்து பெற்றோர் கிடையாது. என்னுடைய அம்மா ஒரு பச்சார், ஒரு ஒரு சாபம். அதாவது என்னுடைய அப்பாவுக்கு வந்து முன்னாடியே தெரியும் என்னுடைய அம்மா ஒரு விபச்சாரி அப்படின்னு. எனவே நான் அந்த சாபத்தால, தலைமுறை சாபத்தால பாதிக்கப்பட்டிருந்தேன். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய பின்னணியை கொண்டிருக்கு. தேவனுக்கு நன்றி, எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எங்களுக்காக போராடினார். அவர் யூனிவர்சல் ஆலயத்தின் கூட்டங்களில் போய் கலந்துகிட்டார். நான் அவனை பார்த்தபோது அந்த நிலைமையில தெருவில் கிடந்தான், இங்கே அங்கே படுத்துக்கிட்டு இருந்தான். சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. அவன் தன்னைத்தானே குற்றப்படுத்திக்க கூடிய ஒருவனா இருந்த, அவமானப்படுத்திக்கிற ஒருவனா, அதாவது சுயமரியாதை இல்லாத ஒருத்தன் போல அவன் நான் பார்த்தேன். அவன் உடல் முழுவதும் காயங்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையா பல இடங்களை விழுந்து அடிபட்டு தலையிலிருந்து பாதை வரைக்கும் அவன் தையல் போட்ட காயங்கள். தன் குடும்பத்துல உள்ள யாரும் இப்படி கஷ்டப்படுத ஒருத்தங்க, தன் நேசித்துக்குரியவன் கஷ்டப்படுறத ஏத்துக்க மாட்டாங்க. அவன் தனிமையா இருக்க. ஒரு நாள் என் சகோதரனுடைய காரை கேட்டு நான் வாங்கி வந்தேன் வெளியே போறதுக்கு. அவன் சொன்னான், நீ என் காரை கொண்டு வந்து எனக்கு சர்ச்சில் அங்க கொடுத்துரு அப்படின்னு. நான் வேற இடத்துல ஏதாவது வழி பார்க்க முயற்சி பண்ணா நான் சொன்னேன், இல்லை நான் மீட்டிங்ல இருப்பேன், நான் முடிச்சு வெளியே வரும்போது நீ கார் கொண்டு வந்து அங்கே விட்டுரு அப்படின்னு அவன் சொன்னான். இவன் நான் பார்க்கிங் லாட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கார் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவன் சொன்னான், சர்ச்சு வாசல்ல இங்கே வந்து காரை என்கிட்ட கொடுத்துரு. நான் அப்படியே கார் சீட்டை கொஞ்சம் கீழே இருக்குன்னு, யார் கண்ணையும் நான் பற்றக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அப்போ துணையாளர் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் யூனிவர்சல் ஆலயத்து துணையாளர்களை பத்தி, மக்களை பத்தி. அவங்க சென்று செய்ய வேண்டிய காரியத்தை தைரியமா செய்வாங்க. ஆனா ஒருத்தர் வந்து என் கார் கண்ணடையை தட்டி எனக்கு கூப்பிட்டார், வாங்க கூட்டத்துக்குள்ள வாங்க, கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம். நான் சொன்னேன், இல்ல இல்ல எனக்கு டைம் இல்லை, நான் வெளியே போயிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் நான் வரேன், இன்னொரு முறை அங்க பாக்கலாம். நான் சொன்னேன், இல்ல பரவாயில்ல வாங்க, ஒரு ரெண்டு கொஞ்சம் கூட ஆகாது, நீங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்க கிளம்பிடலாம். அவர் என்னோட பேசின முறை, அந்த அருமையான விதத்துல என்னோட நடந்துகிட்டார். ஒரு ஒரு நல்ல ஜாலியான விதத்துல என்ன கூப்பிட்டார். அந்த விதம் என்ன கவர்ந்தது. நான் சொன்னேன், இனிமேல் என்னால மறுதளிக்க முடியாது. அப்பதான் நான் முதல் தடவையே என் காலடியை ஆலயத்துக்குள்ள எடுத்து வச்சேன். பிற்பாடு என் வாழ்க்கை ஒருபோதும் இனி அதே மாதிரி ஒன்றா இல்லை.
நான் கூட்டத்தில் கலந்து கொண்டு கேட்ட ஒரே வார்த்தை ஆமீன். ஆனால் அங்கிருந்தவங்க என்னை வரவேற்ற விதம், என்கிட்ட நடத்துக்கிட்ட விதம், என்கிட்ட பேசின விதம், ஏன்னா நாங்கள் வந்து பெற்றோர் இல்லாமல் வளர்ந்த ஒரு பிள்ளைகள், தந்தை தாய் யாருன்னு தெரியாமல் பெற்றோர் இல்லாமல் வளர்ந்த எங்களுக்கு அவங்க எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க ஆலயத்துக்குள்ள அந்த அந்த விதம், பெற்றோருடைய அந்த அன்பு, பெற்றோருடைய அந்த அனுசரணை எங்களுக்கு என்னன்னே தெரியாது, முற்றிலுமா தெரியாது. ஆனால் ஆலயத்துக்குள்ள அங்க இருந்த ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்தேன், என்னை பார்த்துக்கிட்ட விதம், நான் நினைச்சு நான் சொன்ன இதான் எனக்கான இடம். புற்றுநோய் அந்த சமயத்துல நான் வியாதி ஆயிட்டு நான் ஆலயத்துல வாசல்ல அவர் முடிவு எடுத்து நான் ஆலயத்துல ஞானஸ்தானம் பெறத்துக்கு வாசல்ல ஒரு பக்கெட் தண்ணியில சிறிய பக்கெட் தண்ணி ஞானஸ்தானம் எடுத்து, மேலும் எனக்கு பற்கள் கிடையாது, இது எல்லாமே வந்து செயற்கை பற்கள். ஒரு வார்த்தை அப்படியா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தாய் தன் பாலகனை மறந்தார் கர்த்தர் மறப்பதில்லை, அந்த அந்த வார்த்தை. பெற்றோர்கள் மறந்தாலும் தேவன் ஒருவரை மறப்பதில்லை. எனக்குள்ள அந்த உறுதி இருந்தது, கர்த்தர் எப்பொழுது என்னை கண்காணிக்கிறார், என்ன பார்த்துட்டு இருக்காரு. எனவே நான் தொடர்ந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படிய தொடர்ந்து செயல்பட்டேன். எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையான, அந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையான, எல்லா அசுத்த ஆவின் பிடியிலிருந்து விடுதலையான, என் பெற்றோர்கள் வழியா எனக்கு இருந்த அந்த தலைமுறை சாபம், இந்த தலைமுறை சாபத்திலிருந்து நான் முற்றிலுமா விடுதலையான நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விடுதலை மட்டும் இந்த குணமாக்குதல் மட்டும் போதுமானது இல்லை, நான் தேவனிடத்துல கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய அடையாளத்தை மாத்துங்க. அப்பதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது, நான் தேவனுடைய பிள்ளையா மாற விரும்பினேன். அதாவது வக்கீல்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது, நான் வச்சிருந்த பணம், நான் சேமித்து வைத்திருந்த பணத்தை நான் எடுத்தேன், என் முழு பலத்தோட நான் பிடத்துக்கு போனேன். அதே சமயத்துல என்னுடைய பெருமையை நான் கைவிட்டேன், எனக்கு இருக்கிற அந்த பழைய எண்ணங்களை எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் என்ன முழுமையா, நான் என்ன முழுமையா பீடத்து மேல அர்ப்பணிச்சு. அப்பீடத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது நான் இனி அதே பழைய நபரா இல்லை, மாற்றமடைந்த ஒரு மனுஷன் நான் கீழே இறங்கி வந்த நான் பிடிவாதமா இருந்தேன். உறுதியை பரிசுத்தாவி வெற்றி ஆகணும்னு சொல்லி தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னத்தில் பரிசுத்தாவி இல்லாமல் இருக்கிறத நான் ஏற்றுக்கல. ஜனவரி மாதம் 21st நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் தேவன் எனக்குள்ள அந்த உறுதிப்படுத்துதலை கொடுத்தார், நிச்சயத்தை. நான் உண்மையாகவே அவருடைய பிள்ளை அப்படின்ற உறுதி கொடுத்தார். நான் இனி தனியாக இல்லை, தனிமையில் இல்லை, அவர் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கார். யார் கண்களையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் மறைவா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நான், ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில இருந்த நான் இப்போ தலை நிமிர்ந்து கௌரவமா தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன். என் குடும்பத்தோட நான் பல இடங்களுக்கு போறேன், பிரயாணம் பண்றேன். என்னுடைய குடும்பத்தோட நான் வெளியில தைரியமா எல்லா இடங்களுக்கும் போறேன். என் மேல இருந்த 11 குற்றச்சாட்டுகள், 11 வழக்குகளை கர்த்தர் நீக்கி போட்டார். இப்போ என் மேல எந்த விதமான ஒரு குற்ற வழக்கம் இல்லை, நான் முழுமையா விடுதலை ஆயிட்டேன். என் சுய கௌரவம், சுய மரியாதை புதுப்பிக்கப்பட்டது, மீட்டெடுக்கப்பட்டது, என்னுடைய குணாதிசயம் மீட்டெடுக்கப்பட்டது. தேவன் எனக்கென்று ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காரு, எனக்குன்னு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு, எனக்காக நான் வேலை செய்யறேன். என்னுடைய நேரம் தேவனுக்கு நான் நேரம் ஏற்படுத்துறேன். போத பழக்கத்துக்கு அடிமையா இருந்த ஒரு மனுஷன், ஒரு தகப்பனா எப்படி இருக்கணும்னு தெரியாத ஒரு மனுஷன் ஆகிய நான் இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறேன். என் பிள்ளைகளும் என் மகளுகளும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு பீடம் தான் எல்லாமே. இன்னைக்கு அவர் ஒரு புது மனுஷனா இருக்காரு. முன்னாடி அவர் பேரை கேட்கும் போது வரான்னு சொன்ன உடனே இருக்கு எனக்கு அதுவும், ஏன்னா அவர் ஒரு பெரிய பிரச்சனையோட தான் வருவார், ஒரு பெரிய பாம்போட தான் இதை திருடிட்டார், அதை பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு அவர் பேரை கேட்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இல்லை என்ற உண்மையாவே, அவர் குணாதிசயம் மாறி இருக்கு, அவருடைய நடத்த மாறி இருக்கு, அவர் உண்மையாவே மாற்றம் அடைந்த ஒரு நபரா, புது நபரா இருக்காரு. தனக்குள் மாற்றம் அடைந்த ஒருவரா, தெருவில் படுத்து உறங்கின நான் இன்னைக்கு இரவு தூதர்களுடைய குழுவுல நானும் ஒருவனா கலந்திருக்கிறேன். நாங்கள் சரீரபூர்வமான உணவு மாத்திரம் கொடுக்கல, இந்த குழுவின் மூலமாய் மக்களுக்கு உண்மையா உண்மையான ஆகாரத்தை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை பூர்வமான ஆகாரம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க, அந்த நேரத்துல பசியா இருக்கும், படையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அவைக்குரிய உணவு அந்த மக்களை குணமாக்கக்கூடியது, அந்த மக்களை விடுதலை செய்யக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நான் அந்த மக்களுடைய கண்களை பார்த்து பேசுறேன். தேவனுடைய வாழ்க்கை மாத்தினர், அதே தேவனால உங்களுடைய வாழ்க்கை கூட மாற்ற முடியும். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்ட இந்த முதல் சாட்சி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே ஒரு அருமையான திருமண வாழ்க்கையினுடைய விடுதலையினுடைய சாட்சி இல்லையா?
மக்களே, இதுதான் தேவன் விசுவாசத்தினால் அவரை அணுகுகிற ஒவ்வொருவருக்கும் செய்கிறார். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வாரா, என்னுடைய இந்த நிலைமைக்கு அவரால் உதவ முடியுமா, அல்லது எனக்கு அவரால் உதவ முடியுமா? ஒருபோதும் இந்த மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. கர்த்தரிடத்துல எந்த பட்சபாதம் இல்லை. யாரையும் ஏற்ற தாழ்வோடவோ வித்தியாசப்படுத்தியோ ஒருபோதும் அவர் பார்ப்பதில்லை. எனவேதான் அவர் ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். தேவன் ஆணும் பெண்ணுமாய் படைத்தாரே தவிர வேற எந்த ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில அல்லது எந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில தேவன் மனுஷனை உண்டாக்கவில்லை. மனுஷ குலத்தை அவர் உண்டாக்கியது இரண்டே பிரிவோடு தான், ஆணும் பெண்ணும். அதாவது எந்த விதமான வேறு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எனவேதான் நீங்கள் ஏதோ ஒரு ரொம்பாய் சரி சமானமாய் கருதப்படுகிறீர்கள். நீங்கள் எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு உதவி உண்டு மக்களில். எனவேதான் நீங்கள் கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் கேட்க இந்த சாட்சியை போல், ஒருவேளை உங்களுக்கு எப்படி சூழ்நிலையை சமாளிக்கிறது, எப்படி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வை காண்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அவரை நோக்கி வரலாம், அவரிடத்துல நீங்கள் பேசலாம். ஏன் நீங்கள் இருக்கும் அதே இடத்துல கூட, ஒருவேளை நீங்கள் சென்னையிலிருந்து தூரமான இடத்துல இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய ஒரு இடத்துல அல்லது இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தில் அல்லது வேறு நாட்டில் இருந்து கூட, அல்லது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, இருக்கிற இடம் ஒருவேளை சரியில்லை, ஆனால் அதே இடத்துல நீங்கள் இந்த நிகழ்ச்சி யார் கேட்டுட்டு இருக்கீங்களோ, டிவைஸில் யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, அல்லது ஜாய் டிவி வழியா, நீங்கள் அந்த இடத்துல நம்பிக்கையோடு தேவனை நோக்கி கூப்பிட்டால், தேவனை நினைத்தால், அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அதிசயம் நிச்சயமாய் நடைபெறும். இன்னொரு சாட்சி, அற்புதமான ஒரு சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. என்னுடைய பேர் ராணி நரோரே. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3.5 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாளுக்கு பிற்பாடுதான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ அந்த 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட, 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல, 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடுதான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நண்பர் மூலமாக நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலாம்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடியகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல, நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோபமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோபம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோபம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்கதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்க, நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்து
தானியல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷம் சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும், ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்லை. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்லை. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா இதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்களை. இந்த இரண்டு அற்புதமான சாட்சிகள் தேவன் உங்களுக்காக காண்பிக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை தெரியவில்லை, ஆனால் அவர் உங்களுக்காக கற்றுக் கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடு அவரை அணுகுங்கள். உங்களிடத்துல இருக்கிற விசுவாசம், ஒருவேளை உங்களிடத்துல இருக்கிற நம்பிக்கை மிக சிறியதா இருக்கலாம், கடுகளவு, ஆனால் அந்த நம்பிக்கை நீங்கள் அவர் வார்த்தையின் மீது வைத்தார். அந்த வார்த்தை தான் நீங்கள் தேவனை மரியாதை செய்வதனுடைய அர்த்தம். அதாவது ஒருத்தர் உங்கள் வார்த்தையை மதிக்கும் போது அவர் உங்களை மரியாதை செய்கிறார். ஆமாவா? நீ ஒரு பெற்றோராய், ஒரு கணவராய், ஒரு மனைவியாய், ஒரு முதலாளியாய், உங்களால் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ள முடியும். மரியாதை என்பது புது வார்த்தையோ அல்லது புரியாத வார்த்தையோ கிடையாது. நீங்கள் ஒருத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் வார்த்தையை மதிக்கிறீங்க இல்லையா? அப்போ தேவன் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் தேவனை மதிக்கிறீர்கள். அந்த மரியாதை தான் உங்களிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மரியாதை உங்களை கீழ்ப்படிய செய்கிறது, கீழ்ப்படிதல் பலன் கொண்டு வருகிறது. எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், என்னை மரியாதை செய்கிறவனை நான் மரியாதை செய்கிறேன். இந்த சாட்சிகளை கேட்ட மக்கள் தேவனை மரியாதை செய்தார்கள். தேவன் வார்த்தையை செயல்படுத்தினார்கள், கீழ்ப்படிந்தார். அதன் பலன் தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார். இதோ இன்னொரு சாட்சி, அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி. அதுக்கு முன்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நாளை காலை நாம் ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருக்க போகிறோம்? ஒரு சிறப்பு அழைப்பு உங்களுக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லோருமே இந்த அழைப்பிலே இணைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் யாரா இருந்தால், ஒருத்தர் விடாம், சிறியோர் முதல் பெரியோர் வரை, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரோ, எந்த பாஷையை சேர்ந்தவரோ, எந்த இடத்தை சேர்ந்தவரோ, உங்களை எல்லோருக்கும் இந்த அழைப்பு. நாளை ஒரு பாட்டில் தண்ணீர் கொண்டு வர மறக்க வேண்டாம். காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை அவுண்டோடிலே யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். மே 19 அதிசயற்ற ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டில் விடப்பட்டது. தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வழிகள், ஊக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாக. எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதே சேர்த்து ஒரு துளியை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடி.
வணக்கம், என் பேர் பாவற்றின் ருபேணி. நான் 24 வருஷமாக வியாதிப்பட்டு இருந்தேன். 7 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக இருந்தது. மிக மோசமானது, நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது தான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடலில் பருக்களானது இருந்தது, என்னுடைய வாய்ப்பகுதியில் தொற்றானது இருந்தது, அதன் மூலமாக என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சுது, என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சுது, வலி உருவாச்சு, நாளுக்கு நாள் மோசமாச்சு, மறுத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும், என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தால நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்ச, ஞாபக மறதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன். அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன். நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது, எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது. என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது, மேலும் தோல் சரும வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மார்த்தனையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒன்னு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பாக்கலாம். இதுக்காகவும் மருந்துகளை எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன், ஆனா எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது. என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது, என் தலையை உயர்த்த முடியாது, கை காலை அசைக்க முடியாது, தூக்க முடியாது, என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது, எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது, தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது, என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சத்தங்கள், குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்னை பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியநாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோர்ஸ், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல. பிரச்சனை இன்னும் அதிகமா அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பாத்திருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகின் மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்போ ஆலயத்துக்கு வந்தேனோ அப்போ சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போக போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனால் திரும்பி ஒருபோதும் போக போறது இல்லைன்னு தீர்மானிச்சிட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்லை. நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுலேருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர்ந்து தொடர்ச்சங்களில் ஜபம் செய்கிற காரணத்தினால நான் மனம் மாறினேன். நான் அந்நீரில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுலேருந்து எல்லாவற்றிலும் கீழ்படிய ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்படிஞ்சிருக்கேன். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்படிய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர்சங்களின் ஜபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபகம் மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர்சங்களின் ஜபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்னை அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவியை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவ
தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். நீங்கள் கேட்ட இந்த சாட்சியை போல கீழ்படுதலுடைய மிக சிறந்த ஒரு ஆதார். எனவேதான் நாளை உங்களுக்கும் இந்த வாய்ப்பு உண்டு. இந்த நேரம் நம்ம ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். நீங்க தண்ணீரை ஆயத்தப்படுத்தியிருந்தால் அதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பமாய் இந்த ஜபத்துல என்னோட இணையங்கள் கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார். மக்கள் உள்ளும் புறமும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கேட்ட இந்த சாட்சிகளை போல நிச்சயமாய் மாற முடியும். இந்த நேரத்திலும் எங்களுக்கு நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம், செய்தி அனுப்பலாம். உங்களுக்கு உதவ ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். இது ஜபத்தின் நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். மக்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தார் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நாளை காலை 9:30 உங்கள் அழைப்பு உங்களுக்காய், உங்கள் எல்லோருக்காய். நீங்க யாரா இருந்தால் எனவே தயங்க வேண்டாம், காலதாமதம் செய்ய வேண்டாம். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாய் சாட்சிகள் வைக்கப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டது, வார்த்தை சொல்லப்பட்டது. இப்பொழுது தீர்மானம் முழுக்க முழுக்க உங்களுடைய. எனவே நாளை உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார், செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்திருப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாத்த மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்கிற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில
இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?